அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் ஷாகுல் ஆலிஸ் ஃபில் கிச்சன் ஒரு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மட்டன் கீமா சம்சா போட்டிருக்கோம் இது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் 3 இஞ்சி 1 டீஸ்பூன் பூண்டு 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய் 2 மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் ஆயில் தேவையான அளவு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் மட்டன் கீமா 1/2 கிலோ வாங்க செய்முறை பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுருவோம் பேன் எடுத்து வச்சுருவோம் அடுத்தது ஆயில் ஊற்றிடுவோம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுவோம் ஆயில் சூடாகிருச்சு அடுத்தது வெங்காயம் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி நேரம் வரங்காட்டி நல்லா வதக்கிடுவோம் நல்லா கண்ணாடி நேரம் வந்துருச்சு பூண்டு 1 டீஸ்பூன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க அதை நம்ம போட்டுருவோம் அடுத்தது இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம போட்டுடலாம் இப்போ வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் அடுத்தது 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுருவோம் அதையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் அடுத்தது 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்துருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் சம்சாக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக நல்லா கைமா நல்லா கொத்து கைமா நல்லா சின்னதாக ஆக்கிடணும் இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ அந்த கைமா கீமாவை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் இப்போ நல்லா வதக்கிட்டோம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுருவோம் உப்பு 1 டீஸ்பூன் போட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அந்த கீமாவில் படுற அளவுக்கு நல்லா மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பேன் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைப்போம் 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம் இப்போ லைட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இவ்வளோ நேரம் வேக வச்சோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் வேக வைக்கலாம் முதல்ல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றிடுவோம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் தண்ணீர் பத்தாது இன்னும் இன்னொரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம் முதல்ல 1 கிளாஸ் தண்ணீர் ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ பேன் மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருவோம் 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு கறி நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இது ஆறுனப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பேன் மூடியை போட்டு மூடிடுவோம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு
அடுத்தது சம்சா எப்படி மடிக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த சம்சா சீட்டு வந்து ரெடிமேட்டாகவே கடையில் விற்கிது, நான் ரெடிமேட்டாக வாங்கி தான் செய்கிறேன். எப்படி அந்த சம்சா சீட்டு செய்கிறது இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். இப்போ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கீமாவை நம்ம ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுருவோம். இப்போ அடுத்தது ஒரு மடி மடிச்சுருவோம். இந்த சேப் வந்த பிறகு நம்ம கொஞ்சம் கேப் இருக்கும். இதில் வந்து மைதா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த பேஸ்ட்டை லைட்டாக தடவணும்னு வைங்களேன், தடவி ஒட்டிடலாம். அவ்வளோதான், நல்லா ஒட்டி விட்டுற வேண்டியதுதான். எப்போவுமே சம்சா அந்த கார்னர் வந்து கேப் வரக்கூடாது. அந்த கேப் இருந்துச்சுன்னா அந்த கேப் வழியாக மசாலாலாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணிடணும். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுருவோம். பேனை எடுத்து வச்சுருவோம். சம்சா பொரிக்கிற தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிடலாம். முங்கி பொரிகிற அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா சம்சா நல்லா பொரியும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே எடுத்து வச்ச பேடா அந்த பாருங்கள் சம்சாவை. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். சின்ன பேனாக இருக்கிறதுனால மூணு போடுறேன். நல்லா எண்ணெய் சூடு எடுப்பது தான் நம்ம சம்சா போடணும். அதேமாதிரி நல்லா முக்கி இப்படி எடுக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ திருப்பி விட்ருவோம். எப்போவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் கருகாமல் வரும் சமோசா. பாருங்கள், கரெக்டான வேக்காடு கொடுத்து நம்ம எடுத்துருக்கோம். அவ்வளோதான் சம்சா பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஆயில வடித்து எடுத்துருவோம். அவ்வளோதான், முதல் ரவுண்டு நம்ம பொரித்து எடுத்துடும். ரெண்டாவது ரவுண்டு நம்ம காமிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ சம்சாவை பொரித்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ திருப்பி விட்டுருவோம். நல்லா வெந்த பிறகு அடுத்து திருப்பி விட்டுருவோம். வெந்துருச்சு, மறுபக்கம் வேக வச்சுருவோம். அந்த பக்கம் வந்துருச்சு, அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் மசால் வடை போட்டிருக்கோம், மெது வடை போட்டிருக்கோம், கொண்டைக்கடலை வடை போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கும், போய் பாருங்கள். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என் நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி.